மறைந்த கன்னட நடிகர் புனீத் ராஜ்குமாரின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது. கன்னட திரையுலகின் பவர் ஸ்டாரும் கர்நாடக மக்களால் அப்பு என்று அழைக்கப்பட்டவருமான புனீத் ராஜ்குமார் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் நேற்று காலமானார். பெங்களூருவில் உள்ள விக்ரம் மருத்துவமனையில் இருந்து புனீத் ராஜ்குமாரின் உடல் சதாசிவ நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டது. அங்கு குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு புனீத் ராஜ்குமாரின் உடல் பெங்களூருவில் உள்ள கணதீரவா மைதானத்திற்கு நேற்று இரவு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. புனீத் ராஜ்குமார் உடல் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டது. அங்கு முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் புனீத்தின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஒட்டுமொத்த கன்னட திரையுலகினரும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று புனீத் ராஜ்குமாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக மாநிலம் முழுவதிலும் இருந்து ரசிகர்கள் குவிந்தனர். ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியதால் அந்த இடமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. மைதானத்தை சுற்றி கதறி எழுதபடி நீண்ட நேரம் காத்திருந்த ரசிகர்கள் ஒருவர் பின் ஒருவராக சென்று புனீத் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்போது ரசிகர்கள் பெரும் துயரத்துடன் சவப்பெட்டி அருகே நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். புனீத் ராஜ்குமார் உடல் வைக்கப்பட்டிருந்த மைதானத்தை சுற்றிலும் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அமெரிக்காவில் உள்ள புனீத் ராஜ்குமாரின் மகள் வந்திதா இன்று பெங்களூரு திரும்புகிறார். அதன் பிறகு புனீத் ராஜ்குமாரின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறவுள்ளது. புனீத் ராஜ்குமாரின் மரணத்திற்கு பிரதமர் மோடி ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். புனீத்தின் மரணம் விதியின் கொடூரமான திருப்பம் என்றும் மரணிக்க வேண்டிய வயது இதுவல்ல என்றும் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். புனீத் ராஜ்குமாரின் மறைவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது குடும்பத்துடன் தங்கள் குடும்பத்தினருக்கு நெருங்கிய பந்தம் இருந்ததாகவும் எனவே புனீத் ராஜ்குமாரின் மறைவு தனக்கு சொந்த இழப்பாகவே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புனீத் ராஜ்குமார் மறைவிற்கு நடிகர்கள் அஜித்குமார், தனுஷ், விஷால், மோகன்லால் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனா்.